Hello friends, welcome to Walling Quality Channel. Now unga Praveen pesuren. Ippa nama paaka poradhu enna ketta oru nama naattave vandu naadu abindradha vida ulagathave achurthu kudiya corona abindradha pathi nama inikku paaka porom. Enakku vandu corona ve varadhu. Naan vandu corona ward kulliye poittu suthila irundhu varuven. Enakku corona varadhu abindra oru kuttam thaniyaga irukku. So appadi irukkavangalukku kandippa indha video useful ah irukum nenikiren. So video skip pannama paarenga mudinja nama channel ku oru like pannunga. Idhu varaikku subscribe pannaadha marakama subscribe pannittu paathu bell icon press pannitinga appo nama oru over notification ungalukku Okay friends, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற விஷயம் என்னன்னு ஒரு நம்பர் சரியா இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்பர் एक्चुअली நான் சொல்றேன் சோ 3000 அதாவது சரியா அதாவது 360960 एक्चुअली வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படினா 360960 பேர் இந்தியாவுல கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க லாஸ்ட் 24 மணி நேரத்துல ஆனா இதுல வந்து இறந்தவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா 3293 பேர் 3293 சோ இந்த நம்பர் பார்த்தாலே வந்து எவ்வளவு பெரிய நம்பர்னு உங்களுக்கு தெரியும் 3293 பேர் வந்து லாஸ்ட் 24 hours நிலவரப்படி இறந்திருக்காங்க சோ ஆனா வந்து இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா வந்து நியூயார்க் அதாவது நியூயார்க் டைம்ஸ் தென் CNN வெப்சைட்ல இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா வந்து தெளிவா சொல்லிருக்காங்க அது வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இந்தியா வந்து 100% வந்து ரிப்போர்ட் வந்து சரியா சொல்ல மாட்டேங்கறாங்க இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து கரெக்ட்டா சொல்ல மாட்டேங்கறாங்க அப்படிங்கற ஒரு சின்ன தாட் வந்து அவங்க நம்ம முன்னால வந்து வைக்கறாங்க தென் பாத்தீங்கன்னா வந்து இறந்து போனவங்க எண்ணிக்கை அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க வந்து நியூயார்க் டைம்ஸ் தென் CNN வெப்சைட்ல வந்து என்ன சொல்றாங்க 100% நீங்க வந்து ஒரு 1000 பேர் இறந்துட்டாங்க அப்படினா இந்தியாவோட கம்மியா சொல்றோம் அப்படினா நினைக்கலாம் தென் வந்து சேஃப்டியா இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து பாதுகாக்கப்படுவோம் அப்படின்றதுதான் நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ தமிழ்நாடு அரசுல வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதாவது நிறைய வந்து தடுப்பு நடவடிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா தியேட்டர் வந்து மூடி இருக்கணும் சென்று வந்து பொதுமக்கள் வந்து அதிகமான இடத்துக்கு வந்து சுத்தக்கூடாது அதே மாதிரி தெருவில் வந்து இத்தனை பேர் நடக்கக்கூடாது காலையில வந்து 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வந்துட்டு லாக்டவுன் ஸோ அந்த நேரத்தில் யாரும் போகக்கூடாது அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சரிங்க ஒவ்வொரு நாளும் அதிகரித்து போகிறப்ப இந்த கொரோனா எந்த நிலையில் போகும்னே தெரியல ஆக்சுவலாக நம்மளோட தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் மெயினாக சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6000 பேர் ஓகே மொத்தம் வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6000 பேர் அப்படின்றது 6000 பேருக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஆனால் சென்னையில் மட்டும் 4764 4764 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு 90 பேர் லாஸ்ட் 24 மணி நேரத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னேவும் ஆனால் இப்போ இருக்க நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொரோனா தடுப்பூசி போடணும் அதாவது வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு ஸோ இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வேக்சின் ஷார்ட்டேஜ் தான் அந்த வேக்சின் ஷார்ட்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரிங் டோனில் கேட்போம் அதாவது யூஸ் வேக்சின் அப்படின்னு ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஊசியை வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2020 மூணில் ஒரு பங்கு அந்தளவுக்கு தான் வந்து ரிசல்ட் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணாலே வந்து எத்தனை பேருக்கு வருது என்ன வருது நம்மளாலேயே வந்து சரியாக கெஸ் பண்ண முடியல பாவம் இந்தியாவில் வந்து இவ்வளோ தூரம் ஸோ சீனா அப்போ வந்து சீனா தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது ஸோ நம்ம எல்லாருமே வந்து சீனாவில் இவ்வளோ கொரோனா வந்துருக்கோம்னு சொல்லி நம்ம சீனாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் நம்ம இந்தியாவை வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த கொரோனாவால் உருவாகிருக்கு மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வேக்சின் ஷார்ட்டேஜ்னு சொன்னேன் இல்லையா இந்த வேக்சின் ஷார்ட்டேஜை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளோவான தடுப்பு மருந்துகள் வந்து போதியமான அளவு நம்மகிட்ட இல்லை பற்றாக்குறை தான் இருக்குது இதை பார்த்தா வந்து நம்மளோட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லீடர்ஸ் இருந்தாலும் சரி அவங்க வந்து நான் இந்தியா அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பெனன் பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு காசு சொல்ல விரும்ப என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு அரிசி கடைக்காரர் இருக்காரு ஸோ ஒரு உணவு வந்து பஞ்சம் வருது உணவு பஞ்சம் வரப்ப என்ன ஆகும் அவர் வந்து ஒரு மூட்டை வாங்குற இடத்துல ஒரு 10 மூட்டையை வாங்கி வச்சுக்கிறார் ஸோ அந்த 10 மூட்டையை வாங்கிட்டு தேவைப்படுறப்ப வந்து அதிகமான விலைக்கு விற்கிறது இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உணவு முறை பதுக்கல்னு சொல்லுவாங்க அப்போ இதே மாதிரி வேக்சினும் அதாவது நம்மளோட கொரோனாவோட தடுப்பூசி வேக்சினும் பார்த்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாமோ தேவையான நேரத்தில் வந்து கொடுத்து அதிக பணத்துக்கு நிற்கலாமோ அப்படின்ற ஒரு சில கண்ட்ரிஸ் நினச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் இப்போ வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க யூஎஸ் அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ் வந்து சொல்கிறாங்க இந்தியா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ஃபஸ்ட்டே அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இவ்வளோ உயிரிழப்புகள் கண்டிப்பாக வந்திருக்காது ஸோ இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டும் வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முதல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறப்பினாலும் சரி எந்த கட்சியில் பிரச்சாரம் பண்ணாலும் சரி யாராவது ஃபுல் மாஸ்க்
போட்டிருக்காங்க அப்படின்னா 100க்கு 100 வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அந்த டைமிங்கில் ஸோ எலெக்ஷன் டைமிங்கில் வந்து அதிகமான மக்கள் ஊடுருவல், அதாவது இடம் விட்டு இடம் பெயர்வு, ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததுனால வந்துட்டு கொரோனா அப்படின்றது அதிகமாக தீவிரமாக பரவியிருக்கு அப்படின்னு நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம தேர்தல் கமிஷன் கிட்ட, சரிங்களா, தேர்தல் கமிஷன் கிட்ட எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ, ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்போ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளோடு தான் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து போன 28 ஏப்ரல் 2020, சரியா, 28 ஏப்ரல் 2020 நிலவரப்படி அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ பாதிப்புகள் கிடையவே கிடையாது. இந்தியாவில் வந்து அவ்வளோ பாதிப்புகள் வந்து கிடையவே கிடையாது. நிறைய பேர், அதாவது வந்து நம்ம இந்த வேக்சினோட சாட்டேஜ்னால வந்துட்டு அதிகமான வயசான பெரியவங்க இருந்தாலும் சரி, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம எனக்கு வந்து கொரோனா வந்து எனக்கு வராது, நான் வந்துட்டு ரொம்ப கொரோனாவே கிடையாது, கொரோனா நான், அதாவது வெளியே நிறைய இடத்துக்கு நம்ம போவோம், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க எல்லாருமே கொரோனாலாம் இல்லைப்பா, கொரோனாலாம் இருக்கா அப்படின்னு. ஸோ நீங்க கேட்கலாம், என்ன பிரவீனை நீ வந்து இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு. ஏன்னா நானும் நேராக பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்கிறாங்க கொரோனா இல்லைன்னு. நிறைய பேர் மாஸ்க்கெல்லாம் கழட்டி போட்டு தெரியுறாங்க, இதனால வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸில் வந்து ஃபைன் கட்டுறதுனாலும் சரி, அதே மாதிரி பேஷன்ஸை வச்சு பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட குடும்பத்திலேயே அது பாதிக்கும் அப்படின்னு. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில், நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறதா, எந்தெந்த மாவட்டங்களில் எந்த டைமில் முழு ஊரடங்கு வரும் அப்படின்னு. ஸோ நேற்று காலையில் நடந்த மத்திய அமைச்சரவை, சரிங்களா, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்னென்ன, ஒரு ஏரியாவில் 10% வந்து நோயாளிகள் எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னாலும், அதுக்கடுத்து வந்து இந்த கொரோனா டைமிங்கில், இந்த கொரோனா டைமிங்கில் வந்து நம்ம ஆக்சிஜன் படுக்கை அறையில் வந்து 60% மேலே போனாலோ, 60% மேலே போனாலோ அந்த ஏரியாவில் 14 நாட்கள் வந்துட்டு ஊரடங்கு பிறப்பிக்கலாம், 140 தடை உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு நம்மளோட மத்திய அரசு வந்து நம்ம மாநில அரசுக்கிட்ட வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டால், அரசு கட்டுப்படுத்துகிற அந்த விதிமுறைகளை பின்பற்றி நடங்க அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த டைம் கரெக்டாக இந்த டைத்தை வந்து நம்ம யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, யூரோப்பா இருந்தாலும் சரி, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஏய் இந்தியா நான் அவங்களுக்கு இருக்கேன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வேக்சின் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மெயினே வந்து, அதுவும் வந்து மிகப்பெரிய நம்பர், அதாவது 360,960 பேர் வந்து இந்தியா லாஸ்ட் 24 hours வந்துட்டு நிலவரப்படி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3,293 இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அதாவது இந்த 6,000 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா 90 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் சென்னையில் மட்டும் 4,764 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வேக்சின் வந்து போட்டுக்கிறணும், தடுப்பூசி போட்டுக்கிறணும், 2 times 20 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஊசி போடுற எல்லாருமே சரி, 100க்கு 20% பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிலவரம் நம்ம எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் தனித்திருப்போம், விழித்திருப்போம். ஸோ நம்ம கொரோனாவே இல்லை அப்படின்னு வெளியே சுற்றுறவங்கலாம் தயவு செய்து கொஞ்சம் கட்டுப்பாடாயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் டைம், எலெக்ஷனோட ரிசல்ட் டைம் வேறு வரப்போகுது. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக லாக்டவுன் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இனிமேல் தினமும் ஒவ்வொரு அப்டேட்டும் பெர் டே ஒன், அதாவது ஒன் டே பெர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். தினமும் உங்களுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, நம்ம போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்குறது உங்கள் ஆலின் குவாலிட்டி சேனல், நான் உங்கள் பிரவீன். உங்கள் ஆதரவு ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.